ஒரு இளம் தலைவரை, மதிப்புக்குரிய அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்கள் இறந்த பிறகு ஒரு இளம் தலைவர் ஒருவரை மன்னி மைந்தர்கள் கழகத்தின் சார்பாக உருவாக்க வேண்டும், அது இளம் தலைவராக ஒரு வழக்கறிஞராக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் தீர்மானித்துக் கொண்டிருக்கும் போது, நாம் நேசிக்கக்கூடிய, பொதுவாகவே தன்னை அர்ப்பணித்து இந்த மக்களுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் நசுக்கப்பட்ட மக்களுக்காகவும் பொது வாழ்க்கையில் இருக்கின்ற மக்களுக்காக ஓடோடி குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற பதவியிற்கு இருக்கின்ற பாசத்திற்குரிய தம்பி அருண்குமார் அவர்கள் இப்போது மாநில தலைவர் பதவியை ஏற்படுத்தார். அவரை என்னுடைய சார்பாகவும் உங்கள் அனைவருடைய சார்பாகவும் நான் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தலைவர் அவர்களை வழி நடத்துவதற்கு ஒரு சிறந்த ஆளுமை தேவைப்படுகிறது. அந்த ஆளுமை ஒரு நல்ல ஆளுமையாக, ஒரு திறன்பட செய்கின்ற ஒரு ஆளுமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு தேசிய பொதுச்சாளர் ஒருவரை நியமிக்க வேண்டும். அவர் கல்வியிலும் அதிகமாக உயர்ந்திருக்க வேண்டும், ஆற்றலிலும் அதிகமாக உயர்ந்திருக்க வேண்டும். நம்முடைய கழகத்தை சீரும் சிறப்புமாக வழி நடத்தக்கூடிய ஒரு பொதுச்செயலாளர், தேசிய பொதுச்செயலாளர் வேண்டும் என்பதற்காக இப்போது எனக்கு முன்பாக வரவேற்பு நல்கிய என் மாசத்திற்குரிய சகோதரர், இன்னும் சற்று நேரத்தில் பதவியேற்க இருக்கின்ற தேசிய பொதுச்செயலாளர் அனைத்து மாநில, மாவட்ட, தேசிய பொறுப்பாளர்களே, சிறுபான்மை தேசிய பொறுப்பாளர்களே, இந்த இடத்தில் 1000 ஆண்கள் இருந்தாலும், 2 ஆண்கள் இருந்தாலும் ஒரு பெண் சமம் என்பார்கள். ஒரு பெண்ணையும் நாங்கள் இங்கு சமப்படுத்தி அழகாக வடிவமைத்து நீங்கள் பேசி ஆக வேண்டும், எப்படியாவது மன்னியின் மனிதர்கள் கழகத்தை குறித்து நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும் என்று சொல்லி அழைப்பு கொடுத்து, அந்த அழைப்பின் அடிப்படையில் இங்கு வந்திருக்கின்ற என் பாசத்திற்குரிய தேசிய பொதுச்செயலாளருடைய மனைவி அவர்களே, மற்றும் என்னுடைய அன்பு, என்னை நேசிக்கின்ற என் அன்பு சகோதரர்களே, மற்றும் செய்தி பொறுப்பாளர்களே, செய்தி ஊடக பொறுப்பாளர்களே, நமக்கு பாதுகாப்பு வழங்கிக் கொண்டிருக்கின்ற காவல்துறை நண்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் நான் மீண்டமாய் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த மண்ணின் மனிதர்கள் கழகம் என்பது எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது, எதற்காக ஏன் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி சிலருக்கு சில கருத்துக்கள் இருக்கலாம், சிலருக்கு சிலர் யோசித்துக் கொண்டிருக்கலாம். சமூகத்தில் எத்தனை சமூக, எந்த சாதியாக இருந்தாலும் சரி, அது உலகத்தில் எத்தனை சாதியாக இருந்தாலும், யாரெல்லாம் அந்த சமூகத்தில் ஒடுக்கப்பட்டிருக்கிறார்களோ, நசுக்கப்பட்டிருக்கிறார்களோ, புறம் தள்ளப்பட்டிருக்கிறார்களோ, அந்த மக்களுக்கு குரல் கொடுப்பதற்காக தான் மண்ணின் மனிதர்கள் கழகம் என்பதை நாம் உருவாக்கி இருக்கிறோம். இந்த மண்ணில் இருக்கின்ற அத்தனை பேரும் இந்த மண்ணின் மனிதர்கள் கழகத்திற்கு சொந்தக்காரர்கள். அதற்காக தான் இந்த மண்ணின் மனிதர்கள் கழகம் என்பதை உருவாக்கினேன். பெயர் வைக்கும் போது பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள் வந்தது. ஏன் நீங்கள் மண்ணின் மனிதர்கள் கழகம் என்று வைத்தீர்கள், மற்றவர்கள் மண்ணின் மனித மனிதர்கள் அல்லையா, இல்லை இல்லையா என்றெல்லாம் கேட்டிருக்கிறார். நான் புதுடெல்லியில் பதிவு செய்யும் பொழுது நான் சொன்னேன், எத்தனை மக்கள் இந்த மண்ணில் இருந்தாலும் மண்ணின் மனிதர்கள் கழகம் என்பதை ஆரம்பித்து எடுத்து வழி நடத்துவதற்கு ஒரு தலைவர் இல்லை, ஆகவே மண்ணின் மனிதர்கள் கழகம் என்பதை உருவாக்குவேன், இது நீங்கள் முடிந்தால் கொடுங்கள், இல்லை என்றால் நான் உச்ச நீதிமன்றத்தை நாடுவேன் என்று சொல்லி கேட்டதின் அடிப்படையில் இந்த மண்ணின் மனிதர்கள் கழகம் என்பதை பதிவு செய்வதற்கு வாய்ப்பு கொடுத்த இருவருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எத்தனையோ இருந்தோம் பிரச்சனைகள், தொடர்ந்து பிரச்சனைகள், பாலியல் வன்கொடுமை, எங்கு பார்த்தாலும் கஞ்சா கஞ்சா, அடிமை அடிமையாக இளைஞர்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். இது போன்ற பிள்ளைகளை நாம் மீட்டெடுக்க வேண்டும். சில பிரச்சனைகள் இருக்கின்றது, அந்த பிரச்சனைகள் நாம் முன்வந்து நாம் மீட்டெடுக்க வேண்டும். இதற்காக தான் இந்த மண்ணி மைந்தர்கள் கழகம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த மண்ணி மைந்தர்கள் கழகம் இதற்காக மட்டுமல்ல, தமிழக அரசாக இருந்தாலும் மத்திய அரசாக இருந்தாலும் போடுகின்ற, செயல்படுத்துகின்ற நல்ல திட்டங்களை எடுத்து
ஏழை எளிய மக்களுக்கு கொண்டு சேர்க்கும் விதமாக இந்த வன்னி மைந்தர்கள் கழகம் எப்பொழுதும் பாடுபடும் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு என்னையும் இந்த நிகழ்ச்சிக்கு பொறுப்புகிற நிகழ்ச்சிக்கு அழைத்திருமைக்காக உங்கள் அத்தனை பேருக்கும் நான் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.